रामानुजदयापात्रम् ज्ञानवैराग्यभूषणम् श्रीमद्वेङ्कटनाथार्यम् वन्दे वेदान्तदेशिकम् लक्ष्मीनाथसमारम्भाम् नाथयामुनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्ताम् वन्दे गुरुपरम्पराम् यो नित्यमच्युतपदाम्बुजैर्वरुक्मव्यामोहतस्तदितराणि तृणायुवेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दैकसिन्धो रामानुजस्य चरणौ शरणम् प्रपद्ये मातापितायुव दयस्तनया विभूतिः सर्वम् यदेव नियमेन मदन्वयानाम् आद्यस्य नः कुलपतेर्वकुलाभिरामम् श्रीमत्तदङ्घ्रियुगलम् प्रणमामि मूर्ध्ना भूतम् सरश्च महदाक्पयभट्टनाथः श्रीभक्तिदारकुलशेखर योगिवाहान् भक्तान् गिरेणुपरकाले यतीन्द्रमिश्रान् श्रीमत्पराङ्कुशमणिम् प्रणतोऽस्तु नित्यम् भक्तामृतम् विश्वजनानुमोदनम् सर्वार्थदम् श्रीषटकोपवाङ्मयम् सहस्रशाखोपनिषत्समागमम् नमाम्यहम् द्राविडवेदसागरम् திருவழிதினாடென்றும் தென்குருகூரென்றும் மறுவினியவன்புருணலென்றும் அருமறைகள் அந்தாதி செய்தான் அடியினையே எப்பொழுதும் சிந்தியாய் நெஞ்சே தெளிந்து மனத்தாலும் வாயாலும் வன்குருகூர் பேணும் இனத்தாரை அல்லாதிரிஞ்சேன் தனத்தாலும் ஏதும் குறைவிலேன் என்று சடகோபன் பாதங்கள் யாமுடையப்பற்று ஏந்த வெறும் கீர்த்தி ராமானுதமுனிதன் வாய்ந்த மலர்பாதம் வணங்குகின்றேன் ஆய்ந்த பெரும் சீரார் சடகோபன் சந்தமிழ் வேதம் தரிக்கும் பேராத உள்ளம் பெறா வாண்டிகளும் சோலை மல்லரங்கர் வன்புகள் மேலாண்ட தமிழ் மறைகள் ஆயிரமும் ஈன்ற முதல் தாய் சடகோபன் மொயம்பால் வளர்த்த இதத்தாய் இராமானுசன் மிக்க விரை நிலையம் மெய்யாமுயிர் நிலையம் தக்க நிறையம் தடையாகி தொக்கியலும் உள்வினையும் வாழ்வினையும் ஓதும் குருகேறுபோன் யாதினிசை வேத தியல் ஸ்ரீமன்நாத முனீந்திர வம்சே திராடத்தீந்து தற்பேரித ஸ்ரீமத் ஸ்ரீ குருகேச கிருத்த சடஜித் வேதாந்த பாஷ்யம் சுபம் ஸ்ரீரங்கேச கிருதாஜ்ஞயா ஸ்ருதிஹிர சூரியுக்ததாரக்ரமாத் வியாகுர்வன் நிகமாந்த லக்ஷணமுனிர் தத்தாம் மதிம் நிர்மலாம் ஸ்ரீமான் வேங்கடநாதாரிய கவிதார்க்கிகேசரி वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्ताम् सदा हृदि पितामहस्यापि पितामहस्य श्रुतम् वरेण्यम् षडगोपसूक्तेः सहस्रषत्सङ्ख्यकभाष्यकारम् शठादिनावानमहम् प्रपद्ये எட்டாம்பத்திலே கடைசி திருவாய்மொழி நெடுமார்க்கடிமை செய்வேன் போல் என்கிற திருவாய்மொழி இப்பொழுது பார்க்கப் போகிறோம். திருவாய்மொழியிலே இருக்கக்கூடிய மிகவும் பிரபலமான மிகவும் முக்கியமான திருவாய்மொழிகளில் இதுவும் ஒன்று. கோயில் திருவாய்மொழியில் ஒன்று. அது மட்டுமே இல்லாமல் மிகவும் முக்கியமாக தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் இதில் இருக்கான். அது பாகவத சேஷத்துவம் என்பது. பகவானுக்கு நாம் தாசன் என்பது அதுவே மிக அதிகமாக போனால் பகவானுடைய தாசனுக்கும் தாசன் என்கிற ரீதியிலே வந்து அப்புறம் பகவானுடைய தாச 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 தாசன் அப்படிங்கிற ரீதியிலே வந்து பாகவத தாசத்துவம் அப்படிங்கிறது நமக்கு சொரூபத்திலேயே கிடைக்கும். எப்படியானால் பகவானுக்கு தாசன் அப்படிங்கிறது நமக்கு சொரூப சித்தம் அப்படின்னு தானே சொல்றேன். பகவானுக்கு தாசன்கிறது இருக்கு, அது சொரூபத்திலே இருக்கு. நம்ம ஒரு விலை கொடுத்து நாம் அவருக்கு தாசன் ஆறேன் அப்படிங்கிற மாதிரி இல்லை. ஒரு உபாதியினாலே ஒரு காரணத்தினாலே வந்ததில்லை, சுவாபாவிகமாக இயற்கையாக இருக்கக்கூடியது. அந்த ரீதியிலே பார்த்தால் பாகவத தாசத்துவம் அப்படிங்கிறது சொரூப சித்தம். ஏன் அப்படின்னா பகவானுடைய தாசத்துவம் அப்படிங்கிறது தான் பாகவத தாசத்துவம். பகவானுடைய தாசன்கிறது அது இன்னும் விசேஷமா தாசனா இருந்தா பகவானுடைய தாச தாசன் அப்படின்னு ஆகும் இல்லையோ. அப்ப அதுவும் சொரூப சித்தமாக இருக்கு. இப்போ பாகவத சேஷத்துவம் அப்படிங்கிறது சுவாபாவிகமா ஔபாதிகமா அப்படின்னு கேட்டுண்டு சுவாமி தேசிகன் இரண்டு விதமாயும் சொல்லலாம் அப்படிங்கிறார். சுவாபாவிகம் சொல்லலாம், ஏன்னு கேட்டா பகவத் தாசத்துவம் பகவானுக்கு தாசனா இருக்கேங்கிறது தான் பாகவத தாசனாக ஆகும், அதனால சுவாபாவிகம். இன்னொரு விதத்துல பார்த்தா பகவத் தாசத்துவம் அப்படிங்கிறது முன்னிட்டு இந்த பாகவத தாசத்துவங்கிறது வருது.
அந்த காரணத்தினாலே வருது. பகவானுக்கு தான் தாசன், அதனாலே பாகவதர்களுக்கு தாசன் அப்படின்னு வரும். அது இல்லாம இருந்தா அத்தனை சுவாரஸ்யம் இல்லை. உதாரணமா ஒருத்தர் ஒரு பாகவதனுக்கு தாசனா இருக்கார். ஏன்னு கேட்டா அந்த பாகவதன் பைசா கொடுக்கிறார் இவருக்கு. பாகவதன் தான் ஒரு இடத்துல பாஸா இருக்கன்னு வச்சுக்கோங்க, பெரியவர் அதிகாரியா இருக்கார். இவர் அவருக்கு கீழே வேலை பண்றார். அப்போ அந்த வேலை பண்ணணுங்கிறதுக்காக, அந்த சம்பளத்துக்காக பாகவத தாசனா இருக்காருங்கிற விஷயம் வேற. பகவானுக்கு தாசன்கிறபடியினாலே பாகவதனுக்கு தாசன் அப்படின்னு வரும்போது, அந்த காரணத்தினாலே வரபடினால இது உபாதிகம் அப்படின்னு சொல்லலாம். அதே சமயம் இது சுரூப சித்தம். ஏன்னா பகவத் தாசத்துவம் தவிர பாகவத தாசத்துவங்கிற ரெண்டு தனி கிடையாது, அதனுடைய எல்லை நிலம் அப்படின்னு சொல்றாரு. அப்படின்னு சுவாமி தேசிகன் இரண்டு விதமான திருஷ்டியிலே பார்த்தா இரண்டு விதமாயும் சொல்லலாம் அப்படின்னு சாதிச்சிருக்க. அப்படி இருக்கக்கூடிய பாகவத தாசத்துவம் மிகவும் விசேஷமானது. அதுல இங்கே ஆழ்வார் சொல்றது, பாகவத தாசத்துவம் நமக்கு சுரூபம் அப்படின்னு சொல்லல, அது ஏற்கனவே சொல்லிட்டார். பயிலும் சுடலி மூர்த்தியை பங்கைய கண்ணனை பயில இனிய நம் பார்க்கடல் செய்த பரமனை பயிலும் திருவுடையார் எவரேலும் அவர் கண்டீர் அப்படின்னு, பயிலும் பிறப்பிடைதோறும் எம்மை ஆளும் பரமரே அப்படிங்கிற பயிலும் சுடலி சிவாமியில இந்த விஷயத்தை சொல்லியாச்சு. இப்ப என்ன சொல்றாருன்னா, பாகவத தாசத்துவங்கிறது புருஷார்த்தம் அப்படிங்கிற, நம்ம சுரூபத்தில் இருக்க மாத்திரம் இல்ல, அது நமக்கு பரம போக்கியம், நாம் அனுபவிக்க வேண்டியது. பகவானுடைய தாசத்துவம் பாகவத தாசத்துவங்கிறது எப்படி புருஷார்த்தமாக சிவை குண்டத்திலையும் அனுபவிச்சுருக்கோமோ, அந்த மாதிரி பாகவத தாச தாசத்துவம் அப்படிங்கிறதும் பரம புருஷார்த்தம் அப்படிங்கிற விஷயத்தை இங்கு சொல்ற. ஏன்னு கேட்டா பகவத அனுபவத்தை தானே சொல்லிட்டு வர, அதனால இப்ப அதையும் சொல்றது பிரசக்தமாக இருக்கு, இப்ப தேவையா இருக்கு. அதனால இப்ப வந்து பாகவத தாசத்துவம் திடீர்னு ஏன் ஆரம்பிக்கிறார் அப்படின்னு ஒரு கேள்வி வரும். அந்த கேள்விக்கு இதுல சமாதானம் வந்திருக்கு. இப்போ இத்தனை நாளா பகவத் இத்தனாலயா பகவானுக்கு தாசன் அப்படிங்கறதானே ஆழ்வாரை அனுபவிச்சுட்டு இருக்கார். இந்த எட்டாம் பத்துல பார்த்தோமானால், எட்டாம் பத்துல முதல் அஞ்சு திருவாய்மொழி, அடுத்த அஞ்சு திருவாய்மொழியும் தனித்தனியா பிரிச்சுக்கலாம். முதல் அஞ்சு திருவாய்மொழியில ஆழ்வாருடைய ஒரு கூப்பாடு, ஒரு அரற்றுதல் அப்படிங்கிறது இருக்கு. முதல்ல தேவிமாராவார் அப்படின்னு ஆரம்பிச்சு, நீ வந்து எனக்கு நேர வந்து சேவை சாதிக்கணும், எனக்கு அருள் செய்ய வேணும் அப்படின்னு பிரார்த்திக்கிறார். ஆனால் ஆறிலிருந்து ஆரம்பித்து, ஆறாம் திருவாய்மொழியிலிருந்து ஆரம்பித்து அதை அனுபவிக்கிறார். அதாவது பகவான் போய் நான் கூட்டின் இருக்கேனே, பகவான் தான் எனக்கு எல்லாத்தையும் கொடுத்துருக்கானே, எல்லாத்தையும் கொடுத்துருக்கானா என்னன்னா தன்னுடைய அனுபவத்தை கொடுத்துருக்கானே. எல்லியும் காலியும் அப்படிங்கிறது ஆறாவது, அதுல சொல்ற நல்ல அருள்கள் நமக்கே செய்து அருள் செய்வான் அப்படின்னு, நமக்கு எத்தனையோ அருள் பண்ணிட்டு இருக்கானே எம்பெருமான் அப்படின்னு சொல்லி திருக்கடித்தானத்து எம்பெருமானை அனுபவித்தார். அடுத்து ஏழாவதுல பார்த்தோம்னா, இருத்தும் வியந்தென்னை தன் பொன்னடிக்கீழ் என்று அறுத்தித்து எனைத்தோர் பல நாள் அழைத்தேற்கு பொருத்தமுடை வாமனன் தான் புகுந்து எந்தன் கருத்தையுடன் வீட்டிருந்தான் கண்டுகொண்டே அப்படின்னு சொல்லிட்டு, நான் அவனை கூட்டின் இருக்கேன் ஆனால் அவனை பிரிந்து நான் தெரிகிறேன். உண்மையில அவனை பிரிந்து நான் பட்ட கஷ்டம்லாம் ஒண்ணுமே கிடையாது, என்னை பிரிந்து அவன் தான் நிறைய கஷ்டப்படுவான். அதற்காக எம்பெருமான் என்னுடைய ஹிருதயத்துக்குள்ளே வந்து ஸ்வஜன கிருதி ரதகா மாதவாகான்னு சொல்ற மாதிரி ஹிருதயத்துக்குள்ளே வந்து எம்பெருமான் வீற்றிருக்கிறானே அப்படின்னு சொன்னார். அதிலே எட்டாவது கண்கள் சிவந்து அப்படிங்கிறச்ச, அந்த ஹிருதயத்துக்குள்ளே இருக்கக்கூடிய பெருமான் என்னை விட்டு அவனும் போக மாட்டான், நானும் அவனை விடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தன்னுடைய நிரவதிகமான சௌந்தரியத்தை காண்பித்து கொண்டு என்னை வசீகரித்து கொண்டு என்னுள்ளே எழுந்தருளினான் அப்படிங்கிற. ஏதோ ஹிருதயத்துக்குள்ள வந்திருக்கார் உன்னே போயிருந்தார் அப்படிங்கிறது கிடையாது. கண்கள் சிவந்து பெரியவாய் வாயும் சிவந்து அப்படின்னு சொல்ற மாதிரியாக ஆச்சரியமான திவ்ய ரூபத்தை எனக்கு காண்பித்து கொடுத்து அவனை நான் மறக்க முடியாதபடி அவன் ஹிருதயத்துக்குள்ளே இருக்கான் அப்படின்னார். அடுத்து ஒன்பதாம் திருவையிலாம் கருமாணிக்க மலை பார்த்தோம். அதுல இப்படி பெருமாள் வந்து தம்மோட கலந்திருக்கார், தனக்கு அருள் செய்துன்னு இருக்கார், திவ்ய தேசத்திலே இருந்திருக்கார், திவ்ய தேசத்திலே இருக்கும் போதும் திருக்கடி தானமும் என்னுடைய சிந்தையும் அப்படின்னு
என்னுடைய மனசுக்குள்ள திருக்கடித்தானத்தோடு கூட வந்து எம்பெருமான் எழுந்தருளி இருக்கிறார். அதிலேயும் சௌந்தர்ய சாரமான ஒரு திருமூர்த்தியை எடுத்துக்கொண்டு என் ஹிருதயத்துக்குள்ளே வந்திருக்கிறார். அதிலே தனக்கு நல்ல நிர்விருத்தி, நல்ல ஆனந்தம், தம்மோடு கலந்த கலவியை தனக்கு வந்த தம்மோட கலந்த கலவியால் தனக்கு வந்த நிர்விருத்தியை பேசுகிறார். அந்த ஆனந்தத்தை தான் கருமாணிக்க மலை மேல பார்த்தோம். அதை அந்யாபதேசத்திலே சொன்னார். ஒரு நாயிகா பாவத்திலே இருந்து கொண்டு எம்பெருமானோடு சேர்ந்து இருக்கக்கூடிய நிலை அந்த நாயிகைக்கு, அந்த நிலையிலே வந்த ஆனந்தம், அந்த ஆனந்தத்தை பற்றி சொன்னார். அப்படின்னு பார்க்கும்போது கடந்த ஒரு நாலு திருவாய்மொழியா பகவத் அனுபவத்திலே திளைத்து இருக்கிறார். ஆழ்வார் முழுகி இருக்கிறார், நம்மளையும் முழுகடிக்கிறார். அப்ப திடீர்னு பகவத சேஷத்துவம் அப்படின்னு ஆரம்பிக்கிறார். இருக்க அது எப்படி பொருத்தமாகும்? பகவத் அனுபவத்திலே மூழ்கி இருந்தவர் அந்த பகவத் அனுபவத்தை பத்தி தானே தொடர்ந்து சொல்லணும். திடீர் பாகவத சேஷத்துவம் அப்படின்னு ஏன் ஆரம்பிக்கிறார் அப்படின்னு கேட்டா, அந்த பகவத் அனுபவம் தான் இன்னும் நீண்டு போய் இன்னும் விசேஷமாக போய் ஒவ்வொரு திருவாயுமில கொஞ்சம் கொஞ்சம் விசேஷமா வந்துட்டே இருந்தது இல்லையோ, அது இன்னும் விசேஷமாக போய் பாகவத சேஷத்துவமாக இருக்கு. அதனால இது ஒரு அனுபவம், பாகவத சேஷத்துவ அனுபவம் அப்படிங்கிறது இதுல ரொம்ப பொருத்தமாக இருக்கு. பகவத் சேஷத்துவத்தினுடைய காஷ்டா பாகவத சேஷத்துவம் அப்படின்னு இருக்கிற அப்படின்னா, இந்த பகவான் என்ன பண்றானா, அவன் நீ எனக்கு தாசனா இருந்தா போறாது, என்னுடைய அடியார்களுக்கும் நீ தாசனாக இருன்னு காட்டி கொடுத்து அதனுடைய போக்கியத்துவத்தையும் காட்டி கொடுக்கிறான். அவ்வளவு தூரம் பெருமாள் பண்ணியிருக்கான். இப்போ பிள்ளான் சாதிக்கிறார். இப்படி எம்பெருமான் தன்னை அனன்யார்கமாம்படி அடிமை கொண்டபடியை அனுசந்தித்து மிகவும் பிரீதராய் அந்த பிரீத்தி பிரகர்ஷத்தாலே அவ்வளவில் பரியவிசியாதே அவனுடைய சௌந்தர்யம் சீலாதிகளிலே ஈடுபட்டிருக்கும் சீவைஷ்டவர்களுக்கு சேஷமாகிய நிரவதிக புருஷார்த்தம் என்று அத்தியவசித்து, அதாவது பெருமாளுடைய சௌந்தர்யாதி குணங்களை அனுபவிச்சின்றிருந்தவர் அதை காட்டிலும் இன்னும் விசேஷம் கேட்டா, அவனுடைய சௌந்தர்யாதி குணங்களிலே ஈடுபட்டு அனுபவித்துக் கொண்டிருக்கிற பாகவதர்கள் இருக்கையோ அவனோடு சேர்ந்து இருந்தா அது பரமபோக்கியமாச்சே அப்படின்னு நினைச்சிருக்க. இப்போ அதனால அவளுக்கு சேஷனாக அவளுக்கு தாசனாக இருப்பதுதான் நிரதிசய புருஷார்த்தம். உண்மையில அதுதான் புருஷார்த்தம், அளவில்லாத புருஷார்த்தங்கிறது இதுதான் அப்படின்னு ஒரு தீர்மானத்துக்கு வர, ஐஸ்வர்யார்த்தியாய் சர்வேஸ்வரத்துவ பரியந்தமான சகல புருஷார்த்தங்களும் தனித்தனியும் திரளவும் இப்பாகவத சேஷத்துவ புருஷார்த்தத்தோடு ஒவ்வாது என்கிறார். அதனாலே இப்போ இப்ப என்ன ஆச்சுன்னு கேட்டான்னா, பகவானே ஆழ்வாரை தன்னுடைய தாசனாக ஆக்கினா மாதிரி தன்னுடைய தாசருடைய தாசனாக ஆக்கி அதை பிரகடனம் பண்ணுகிறார் அப்படிங்கிறது இந்த திருவாய்மொழியிலே குணம். ஸ்ரீய தாஸ்யாவதி விசதயதீத்யாக நாசகா ஸ்வதாஸ்யம். பெருமாள் தன்னுடைய தாசன் நல்ல தாசனா இருந்தா தன்னுடைய தாசர்களுக்கு தாசனாக அடியேன் 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 எப்படின்னு சொல்லும்படியாக அந்த மாதிரியாக அவர்களுக்கு ஞானத்தை கொடுத்து அந்த மாதிரியான அனுபவத்தை அவர்களுக்கு கொடுத்து விடுகிறான் அப்படிங்கிறது இதனுடைய சாரம். அதனால இப்ப பாகவத சேஷத்துவம் அப்படிங்கிறத அந்த புருஷார்த்தத்திலே ஆழ்வார்ப்பு இருக்க, அந்த அனுபவம் பகவதாசத்துவத்தை காட்டிலும் இந்த அனுபவம் விஞ்சி நிற்கிறது. அதை தான் நாம் இப்ப இந்த திருவாய்மொழியில பார்க்க போறோம். அதுல இங்க என்ன சொல்ல போறாருன்னா, புருஷார்த்தம் தானே சொல்ற, புருஷார்த்தம் நிறைய பேர் என்ன நினைச்சிட்டு இருக்காங்கன்னா ஐஸ்வர்யம் அப்படின்னு நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்கேன். நிறைய பைசாதான் நமக்கு புருஷார்த்தம். புருஷார்த்தம்னா புருஷன் பிரார்த்திச்சு வாங்க வேண்டியது, மனுஷால் பிரார்த்திச்சு ஆசைப்பட்டு பிரார்த்திச்சு இவர்கள் பெற வேண்டிய பலனுக்கு புருஷார்த்தம் அப்படின்னு பெயர். ஐஸ்வர்யம் பைசாதான் புருஷார்த்தம் அப்படின்னு நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்கான். கைவல்யம் புருஷார்த்தம்னு சில சாஸ்திரக்காரர்கள் நினைச்சிட்டு இருக்கான். பகவானை அடைதல் தான் புருஷார்த்தம், சீவை குண்டத்திலே எம்பெருமானை அடைதல் தான் புருஷார்த்தம் அப்படின்னு சாஸ்திரங்கள்ல இருக்கு. அதெல்லாம் எடுக்கிற ஆழ்வார் எல்லாம் இதெல்லாம் எதுவுமே புருஷார்த்தம் இல்லைன்னு விட்ட. ஐஸ்வர்யார்த்தி ஐஸ்வர்யமும் புருஷார்த்தம் கிடையாது, கைவல்யமும் புருஷார்த்தம் கிடையாது. அதுக்கப்புறம் எம்பெருமானுக்கு தாசனாக சீவை குண்டத்திலே இருந்தா அதுவும் புருஷார்த்தம் கிடையாது. உண்மையில பார்த்தால் எம்பெருமானுடைய தாசர்களுக்கு தாசனாக இருப்பதுதான் உண்மையான புருஷார்த்தம்.
அந்த புருஷார்த்தத்தை வச்சு பார்த்தா இதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது அப்படின்னு இந்த ஒவ்வொரு பாட்டிலையும் ஒன்று ஒன்றா சொல்லிட்டே வர்றார். முதல் பாட்டில் ஐஸ்வர்யம், ரெண்டாவது பாட்டில் கைவல்யம், இப்படி வரப்போறது. ஒவ்வொரு பாட்டிலையும் ஒன்று ஒன்றா சொல்லி இதெல்லாம் தனித்தனியா இருந்தாலும் சரி, இல்லை இது மொத்தமா எல்லாமே சேர்த்து கொடுத்தாலும் சரி, இந்த பாகவத சேஷத்துவம் அப்படிங்கிற புருஷார்த்தத்துக்கு ஈடாகாது அப்படிங்கிற ஐஸ்வர்யார்த்தியா சர்வேஸ்வரத்துவ பரியந்தமான சகல புருஷார்த்தங்களும். சர்வேஸ்வரத்துவமே கிடைச்சா கூட சீவிகண்ட லோகத்துல மோட்சம் மாத்திரம் இல்லை, ஈஸ்வரனாவே நீ இரு அப்படின்னு பெருமாளே சொல்லிட்டேன் வச்சுக்கோங்க. சகல லோகத்துக்கு ஈஸ்வரனா நீ இருந்துக்கோ அப்படின்னு, அது கூட இந்த பாகவத சேஷத்துவத்துக்கு ஈடாகாது. அதனால ஐஸ்வர்யத்திலே ஆரம்பிச்சு சர்வேஸ்வரத்துவம் வரை இருக்கக்கூடிய சகல புருஷார்த்தங்களும் தனித்தனியும் திரளமும் நீ பாகவத சேஷத்துவ புருஷார்த்தத்தோடு ஒவ்வாறு தனித்தனியா இருந்தாலும் சரி, சேர்ந்து இருந்தாலும் சரி, பாகவத சேஷத்துவத்தோடு அது ஒரு நாளும் சேராது அப்படிங்கிற இதன்னு எப்படி சொல்றாரு அப்படின்னா, இதுக்கெல்லாம் பிரமாணம் இருக்குன்னு மாத்திரம் இல்ல, அனுபவிச்சவாளுடைய சரித்திரங்கள்லாம் நிறைய இருக்கு. எப்படியானாலும் ஸ்ரீமத் ராமாயணத்திலே இளைய பெருமாள், லக்ஷ்மண பெருமாள், பரதாழ்வான் இவெல்லாம் ஐஸ்வர்யத்தெல்லாம் புருஷார்த்தமாவே மதிக்கல. பெருமாள் ராமன் ஆகட்டும், லக்ஷ்மன் ஆகட்டும், பரதன் ஆகட்டும், சத்ருகன் ஆகட்டும், நாலு பேருமே இந்த ராஜ்யத்தை மதிக்கவே இல்லை. அவள் இப்படிப்பட்ட ராஜ்யம் அது சக்கரவர்த்தி ஆ இருந்த தசரத சக்கரவர்த்தி பல ராஜாக்களுக்கெல்லாம் ராஜாவா இருந்தவர். ஆனால் பெருமாள் கூட ராஜ்யத்தை ஒதுக்கிட்டு காட்டுக்கு போறார். பெருமாள் என்ன நினைச்சார், இந்த ஐஸ்வர்யத்தை காட்டிலும் தர்மந்தா புருஷார்த்தம் அப்படின்னு நினைக்கிறார். ஆனா லக்ஷ்மண பெருமாள் என்ன பண்றார் அப்படின்னு கேட்டானா, அவராவது ராஜ்யத்தில் இருக்கலாமே அப்படின்னா அவரும் ராஜ்யத்தை விட்டுட்டு பெருமாளோட கூட போகணும் அப்படின்னு போறார். பரதனு கூட்டு ராஜ்யம் சொன்னா அவரும் ராஜ்யம் எல்லாம் வேண்டாம் வேண்டாம் வேண்டாம்னு ராஜ்யத்தெல்லாம் ஒதுக்கி விட்டு பெருமாளுடைய பாதுகையை என்ன பண்ணிட்டு வர, சத்ருகணன் இதை பத்தி எதை பத்தியுமே கவலைப்படாமல் பாகவத தாச தாசனாக பரதாழ்வானுக்கும் தாசனாக சத்ருகணாழ்வான் இருக்க, ஒரு ராஜ குடும்பத்திலே சக்கரவர்த்தி திருக்குமாரர்களாக அவதாரம் பண்ணவர்கள் நமக்கு காண்பிக்கிறார் இந்த விஷயத்தை எல்லாம் அழகா. இதெல்லாம் இதுலயே வரப்போடும். அதனாலே ஸ்ரீமத் ராமாயணத்தினுடைய சாரம் அப்படின்னு கூட சொல்லலாம் இந்த நெடுமார்க்கடுமையை, இதுதான் புருஷார்த்தம் அப்படின்னு அவளை தீர்மானம் பண்ணி காண்பிக்கிறார் நமக்கு. எல்லாம் சேர்ந்து வந்தாலும் சரி, சர்வேஸ்வரத்துமே சேர்ந்து வந்தாலும் சரி, பாகவத தாச தாசனாக இருப்பதற்கு சமமாகாது அப்படின்னு சொல்லக்கூடிய திருவாய்மொழி. இப்போ இதிலே முதல் பாசுரம் பார்க்கலாம். நெடுமார்க்கடிமை செய்வேன் போல் அவனை கருத வஞ்சித்து தடுமாற்ற தீக்கதிகள் முற்றும் தவிர்ந்த சதிர் நினைத்தால் கொடுமாவினையேன் அவன் அடியார் அடியே கூடும் இதுவல்லால் விடுமாறு என்பது என் அந்தோ வியன் மூவுலகு பெறினுமே. வியன் மூவுலகு பெறினும், ஆச்சரியமான திரைலோக்கிய ஐஸ்வர்யம் எல்லாம் வந்தாலுமே வேண்டாம்ங்கிற வியன்னா ஆச்சரியமான அர்த்தம். மூவுலகு திரைலோக்கிய ஐஸ்வர்யம் வந்தாலும் அது வந்து பாகவத சேஷத்துக்கு சமமாகாது. அவர் அழகா சொல்றார், நான் எம்பெருமாளுக்கு கைங்கரியம் செய்ய வேணும் அப்படின்னு ஆசைப்பட்டேன், வெறும் ஆசைப்பட்டேன், கைங்கரியமும் பூர்த்தியாக நன்னாக செய்கிறேனாங்கிறது கிடையாது. நெடுமாறுக்க அடிமை செய்வேன் போல், பெருமாளுக்கு கைங்கரியம் செய்யறவனை போல நான் இப்படி ஆசைப்பட்டேன். ஆனால் அதையே வைத்துக்கொண்டு எம்பெருமான் என்னுடைய பாபங்களை எல்லாம் போக்கிவிட்டான். எப்படிப்பட்ட பாபங்கள், என்னை அப்படியே மொய்த்து கொண்டிருக்கக்கூடிய பாபங்கள் மொத்தத்தையும் நான் தவிர்த்து விட்டேன். இப்பொழுது இந்த ஒரு சாதுரியத்தை நினைத்து பார்த்தேன், இந்த ஒரு ஔச்சித்யத்தை நினைத்து பார்த்தேன். அப்பொழுது எனக்கு தோன்றிய விஷயம் என்ன கேட்டால், அப்படிப்பட்ட எம்பெருமானுடைய அடியாருடைய அடியே கூடும், அது தவிர வேற ஐஸ்வர்யம் எல்லாம் எனக்கு எதுக்கு, ஐஸ்வர்யம் எனக்கு வேண்டவே வேண்டாம், நான் அதை இதை விட்டு விட்டு இந்த ஐஸ்வர்யத்தை பற்றுவது என்பது எப்படி பொருத்தமாக இருக்க முடியும் அப்படிங்கிற விடுமாறு என்பது என், அதாவது
எம்பெருமானுக்கு தாசனாக இருக்க வேணும், கைங்கரியம் செய்ய வேணும் அப்படின்னு ஒரு ஆசைப்பட்டு அது சரியா செய்யாமல் ஆசைப்பட்டு இருக்கிறதையே வச்சுண்டு என்னுடைய பாபங்களை எல்லாம் எம்பெருமான் போக்கி இருக்கிறான் அப்படின்னா, இந்த பாபங்கள் எத்தனையும் போறது வேற எங்க? ஐஸ்வர்யா இருக்காருந்து நிறைய ஐஸ்வர்யம் கிடைக்கலாம் ஆனா பாபம் போகுமா? கைவல்யா இருக்காருந்து கைவல்யம் கிடைக்கலாம் ஆனா பாபம் போகுமா? எந்தெந்த பலனை கேட்டாலும் அந்த கிடைக்கலாம், பலன் கிடைக்கலாம், ஆனா கூட இந்த அனாதியான பாபங்கள் எல்லாம் போய் நம்ம மேல்மேலும் சுகத்துக்காக மேல்மேலும் ஆனந்தத்துக்காக நமக்கு வழி கொடுக்கறது அப்படின்னா இது எத்தனை சிரேஷ்டமா இருக்கணும். அதான் அந்த விஷயத்தை யோசிச்சு பார்த்தோம்னா, அப்போ கொடுமாவினையே அவன் அடியார் அடியே, அவனுடைய அடியார்களுடைய அடியே கூடும், அதேதான் நான் சேர்ந்து இருப்பேன் அப்படின்னா அது. ஏன்னா இத்தனை பாபமும் போறதுக்கு காரணம் எம்பெருமானுடைய தாசத்துவம் அப்படின்னா, அப்ப அந்த தாசத்துவத்திலே நிலை நின்று அந்த தாசத்திற்கும் தாசனாக தாச தாசனாக இருப்பதுதான் மிகவும் பொருத்தமாக இருக்க முடியும். நெடுமார் கடிமை செய்வேன் போல், இங்க நெடுமார் அப்படின்னா நீண்டதான மால் அப்படின்னா வியாமோகத்தை உடையவன், ஆசையை உடையவன் அப்படின்னு அர்த்தம். பெருமாளுக்கு நம்ம கிட்ட எத்தனை ஆசை இருந்தால் பெருமாள் இப்படி பாகவத தாசத்துவத்திலே நம்மை காட்டி கொடுப்பார். என்னுடைய என்னுடைய பக்தர்களோட நீ சேர்ந்துரு அப்படின்லாம் சொல்றாரு. அதனால இதான் நெடுமால் அப்படின்னு, ஏதோ நீ வந்தையா கேட்டியா பலன் வாங்கிட்டியா போனையா அப்படின்லாம் இல்லாமல், உனக்கு இன்னொரு நல்ல விஷயம் சொல்றேன், இவன் போய் பெருமாள் கிட்ட கேட்கறது இருக்கட்டும், எனக்கு மோட்சம் வேணும்னா மோட்சம் எல்லாம் இருக்கட்டும், உனக்கு ஒரு இன்னொரு நல்ல விஷயம் சொல்றேன், என்னுடைய பக்தர்களுக்கு தாசனாக இரு அப்படிங்கிற மாதிரி பெருமாளே நம்மை ஆக்கி வைத்திருக்கிறார். அதான் நெடுமால் அப்படின்னு, தன் அளவே அன்றி தன் அடியார்களுக்கும் கூட என்னை ஆட்படுத்தும்படியான வியாமோகம் அப்படின்னு, அப்படிப்பட்ட ஒரு வியாமோகம் பிரீத்தி இருக்கு அப்படின்னு, அப்படிப்பட்ட நெடுமார்க்கு அடிமை செய்வேன் போல் அவனை கருத அப்படின்னு. அப்படி எம்பெருமானுக்கு அடிமை செய்வனாக நான் கருத நான் ஆசைப்பட்டேன் அர்த்தம். அடிமை செய்வேன் போல்னு ஒரு பதம் இருக்கு இங்க, அடிமை செய்யறதுக்கு ஆசைப்பட்டேன் இல்ல, சும்மா அடிமை செய்ய போற மாதிரி ஆசைப்பட்டேன், ஏதோ எம்பெருமானுக்கு விடாத கைங்கரியம் பண்ண போற மாதிரி எனக்கு ஒரு ஆசை அப்படின்னா, நான் ஆசைப்பட்டேனே தவிர கைங்கரியம் எப்படி பண்ணுவேங்கிறது எனக்கு தெரியாது அப்படின்னு அர்த்தம். ஒழுங்கா பண்ணுவேனா அப்படின்னு தெரியல, கைங்கரியம் நடக்குமா அப்படின்னு தெரியல, ஏதோ நடக்கிறதோ நடக்காதோ, என்னுடைய ஆசை சபலமா இருக்கலாம் என்ன ஆசை விபலமாகலாம், ஆனா நான் ஆசைப்பட்டேன் அவ்வளவுதான். நெடுமார்க்கு அடிமை செய்வேன் போல், ஏதோ ஏதோ பெரிய காரியத்தை சாதிக்கிற மாதிரி சில பேர்லாம் ஆசைப்படுவா இல்லையா, அந்த மாதிரியாக ஏதோ பெரிய காரியத்தை சாதிக்கிற மாதிரி நான் ஆசைப்பட்டுட்டேன். அவனை கருத அப்படின்னா ஆசைப்பட, வஞ்சித்து தடுமாற்ற தீக்கதிகள் முற்றும் தவிர்ந்த சதிர் நினைந்தான். அப்போ அதனால என்னாச்சுன்னா, அப்படி ஆசைப்பட்டதுனாலே அதை வைத்துக்கொண்டே எம்பெருமான் பாபங்களை போற்றினான். தடுமாற்ற தீக்கதிகள், நல்ல தீக்கதிகள் பாபங்கள், அக்னி போல இருக்கக்கூடிய பாபங்கள் எல்லாம் தடுமாற்றம் இல்லாமல் வஞ்சித்து என்னை ஏமாற்றி விட்டு ஓடி போயிருக்கு எல்லாம். தடுமாற்ற, அதாவது அழகா சொல்றார், பாப்பத்துக்கெல்லாம் தடுமாற்றம் வருமா அப்படின்னு கேட்டா, கூட புண்ணியமும் கலந்துருந்தா வச்சுக்கோங்க, அப்ப தடுமாற்றம் வரும். பாபத்தினுடைய பலனை கொடுக்கறதா புண்ணியத்தினுடைய பலனை கொடுக்கறதா, எதை முதல்ல எது முதல் பின்னாடி, இந்த கேள்வி எல்லாம் வரும். புண்ணியத்துல பாபம் வந்து குறையுமா இல்ல பாபத்துல புண்ணியம் குறையுமா, அப்படி எல்லாம் உண்டு இல்லையோ? நிறைய புண்ணியம் பண்ணியிருந்தா ஒருவேளை பாபம் குறையல முடியும். அப்ப ஒருத்தர் பாபம் பண்றவர் நிறைய புண்ணியங்களும் சேர்த்து பண்ணிட்டு இருக்கா வச்சுக்கோங்க, அந்த பாபங்களுக்கெல்லாம் கொஞ்சம் தடுமாற்றம் வரும், எப்ப பலனை கொடுக்கலாம் எப்படி பலனை கொடுக்கலாம் அப்படி எல்லாம். ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் நான் குடுமா வினையேன், மகா பாபமே பண்றவன், புண்ணியம் பண்ணாதவன், அப்படி இருக்கச்சே என்னுடைய புண்ணியங்களுக்கெல்லாம் கொண்டாட்டம் தான், அதுக்கு தடுமாற்றமே கிடையாது, வேற யார்ட்டையாவது இருந்தா தடுமாற்றம் இருக்குமா இருக்கும், ஆனால் எங்கிட்ட இருக்கச்சே அதுக்கு தடுமாற்றமே கிடையாது. ஏன்னா ஏதாவது புண்ணியம் இருந்தா தானே, கொஞ்சம் கூட புண்ணியமே கிடையாது. சுகிருத்த லேசமும் இல்லாதபடியினாலே எந்த விதமான தடுமாற்றமும் இல்லாமல் இருக்கக்கூடிய தீக்கதிகள், தீ போல உஷ்ணமான துக்கத்தை கொடுக்கக்கூடிய என்னுடைய பாபங்கள் முற்றும் தவிர்ந்தா, இது மொத்தமும் போயிடுது, எல்லாம் வஞ்சித்து
என்ன வஞ்சித்து அது மொத்தம் ஓடி போயிடுது, என்ன ஏமாத்திட்டு போயிடுச்சு அப்படின்னு. என் கூடவே தான் இருந்திருந்தது, ஏமாத்திட்டு போயிடுச்சுன்னா எப்படி அர்த்தம்னா, எப்படி அது போச்சுன்னா எனக்கு தெரியல. சில பேர் பிராயச்சித்தங்கள்லாம் பண்ணினா பாப்பம் போறது, எப்படி போச்சுன்னா நான் பிராயச்சித்தம் பண்ணேன் போச்சு அப்படின்னு சொல்லலாம். ஆனா நான் எதுவுமே பண்ணல, ஆனா அது போயிடுச்சு. எப்படி போச்சு இந்த பாபங்கள் எல்லாம் என்னை விட்டு எப்படி போச்சு அப்படிங்கிறது எனக்கே தெரியாது அப்படின்னு இருக்கும்போது அது வஞ்சித்து அப்படிங்கிற வஞ்சித்து என்னை ஏமாத்திட்டு போயிடுது. சாட்சா சுவாமி அழகா சாதிக்கிற வஞ்சித்து அப்படிங்கிறதுக்கு கள்ளர் ஓடிப்போமா போலே அப்படின்னு. திருடன் இருக்கான் சட்டு சட்டு பார்த்துட்டு வச்சுக்கோங்க, உடனே எப்படி ஓடி போவான். அந்த மாதிரி திருடன் வந்து ஒரு வீட்டுக்குள்ள திருடன் வந்தவன், ஆத்துக்குள்ள யாருமே இல்லை அப்படின்னா அவன் வந்து ஜாலியா திருடின் இருப்பான். திடீர்னு யாராவது வரான்னு தெரிஞ்சா உடனே ஓடி போடுவான் இல்லையா, எப்படி ஓடி போவான். அந்த மாதிரி என்னுடைய பாபங்கள்லாம் அப்படியே ஜாலியா இருந்துட்டு இருந்தது, புண்ணியமெல்லாம் எதுவுமே இல்லையா, சரி யாரும் இல்லை நம்மளுடைய ராஜ்யம் தான் அப்படின்னு இருந்திருந்தது. ஆனா திடீர்னு நெடுமாற்கடிவு செய்வேன் போல் அவனை கருத அப்படின்னு எம்பெருமானுக்கு கைங்கரியம் செய்யணும், நாளைக்கு இருந்து எம்பெருமானுக்கு கைங்கரியம் செய்யணும்னு ஆசைப்பட்டேன். உடனே அதுக்கு பயம் வந்துருத்து, அது கள்ளர் ஓடி போற மாதிரி என்னை ஏமாத்திட்டு ஓடி போயிடுச்சு. நெடுமாற்கடிவு செய்வேன் போல் அந்த பாபங்கள்லாம் போயிடுச்சு. நெடுமாற்கடிவு செய்வேன் போல் அவனை கருத வஞ்சித்து என் தடுமாற்றற்ற தீக்கதிகள் முற்றும் தவிர்ந்த சதிர் நினைத்தால் முற்றும் மொத்த பாபமும் போயிடுச்சு. ஏதோ அஞ்சு பாபம் பத்து பாபம் தான் போயிடுச்சு, மொத்தம் எல்லாம் இருக்குன்னு இல்லை, மொத்த சகல பாபமும் போடுது. இந்த சதிர் இந்த சாத்துரியம் இருக்குள்ளோ இந்த இடத்துல இந்த யுக்தத்துவம், ஆஹா இது எப்படி பொருத்தமாக இருக்கு அப்படிங்கிறது ஔசித்யம்னு சொல்ற. இந்த ஔசித்யத்தை நினைத்தால் கொடுமா வினையேன் அவன் அடியாரடியே கூடும். நானும் கொடுமா வினைய மகாபாபி, கொடுமையான மகாபாபி, கோரமா பாபம். என்னன்னு கேட்டா அவித்யா வாசனா ருச்சி இந்த மாதிரி நிறைய பாபங்களுக்கு பல ஸ்டேஜ் எல்லாம் சொல்றான். இது எல்லாம் சேர்ந்து எங்கிட்ட இருக்கு. பாபம் பண்ணனா முன்னாடி அஜ்ஞானம் இருக்கும், பாபம் பண்ணி ஆச்சுன்னா அதுக்கப்புறம் வாசனா வரும். என்ன எல்லாம் சேர்த்து கொடுமா வினைய அவன் அடியாரடியே கூடும். நான் அதை நினைத்து பார்த்தால் என்னுடைய பாபங்கள் தொலைத்தை பார்த்தால் உடனே அவனுடைய தாசனாக இருந்தவன் இன்னும் போய் அவனுடைய தாச தாசனாக இருப்பேன். உண்மையில தாசன் தாசனாக இருக்கும்போதுதான் சகல பாபங்களும் போகும். பெருமாள் நமக்கு பண்ணியிருக்க பெரிய உபகாரம் உண்மையில இதுதான். நெடுமார் கடுமைங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. அதாவது எப்படின்னு கேட்டா நிறைய பாகவதர்களோட நம்ம சேர்த்து வச்சுட்டோம் வச்சுக்கோங்க, அதுதான் பெருமாள் பண்ண உபகாரத்திலே பெரிய உபகாரம். ஏன்னா அந்த பாகவதர்களோட கூட நம்மளும் பாராயணம் பண்ணுவோம், நம்மளும் கோயிலுக்கு போவோம், நம்மளும் நல்ல காரியங்கள்லாம் பண்ணுவோம். அந்த பாகவதாரோட ஒட்டு மொத்தமா இருந்து உங்காத்துல திருவாராதனை ஆச்சா எங்காத்துல திருவாராதனை ஆச்சா அப்படின்னு இதெல்லாம் பேசிட்டு இருக்கும். இதே பாகவதர்களே இல்லை அப்படின்னா நம்மளை யாரும் கேட்கறதுக்கும் யாரும் இல்லை, நம்ம சத்விஷயத்தை பகிர்ந்துக்கிறதுக்கும் யாரும் இல்லை அப்படின்னா அப்ப நம்ம என்ன வேணா செஞ்சுட்டு இருக்கோம். அதுவும் இல்லாமல் அவளுடைய புருஷார்த்தம் நமக்கு வந்துடும். அதுக்காக பெருமாள் பெரிய உபகாரம் நமக்கு பண்ணியிருக்கிறது பாகவதர்களோட நம்மை சேர்த்து வைத்திருக்கிறான் அப்படிங்கிறது தான். அதனாலே கொடுமா வினையேன் அவன் அடியாரடியே கூடும், இதுவல்லால் விடுமாறு என்பது என் அப்படின்னு. அது இதை விட்டுடுவேனா நானே, வியன் மூவுலகு பெருணுமே, மூ திரைலோக்கிய ஐஸ்வர்யம் கிடைச்சாலும் இதை நான் விடுமாறு என்பது அப்படின்னு. அந்த ஐஸ்வர்ய அனுபவார்த்தம் பாகவத சேஷத்துவத்தை விடுமாறு என்பதுங்கிற ஏதோ ஐஸ்வர்யத்தை பெருசா நினைச்சுண்டு இந்த ஐஸ்வர்யம் வரணும்னா பாகவத சேஷத்துவத்தை விட்டாதான் வரும் அப்படின்னு சொல்லிட்டு பாகவத சேஷத்துவத்தை விடுவதுங்கிற எப்படி அந்தோ வியன்மூ உலகு பெருணுமே. இங்க அந்தோன்னு ஒரு பதம் போடுற, ஐயோன்னு அர்த்தம். ஐயோன்னு எதுக்காக சொல்றாருன்னா இதை விடுவேன் என்ற பிரசங்கந்தானம் உண்டாவது அதிக்ஷுத்திரமான ஐஸ்வர்யம் பாகவத சேஷத்துவ சமம் இல்லை அப்படின்னு. அதாவது நான் வந்து ஐஸ்வர்யத்துக்காக இந்த பாகவத சேஷத்துவத்தை விடுவனும் அப்படிங்கிறார், விடுவனும்னு சொல்லும்படியா இருக்கே அப்படின்னு. இது இப்படி பாகவத சேஷத்துவம் எவ்வளவு உயர்ந்தது, ஐஸ்வர்யங்கிறது எவ்வளவு தாழ்ந்தது அப்படி விஷயத்தை ரெண்டையும் ஒன்னா நினைச்சு நம்ம இப்படி பேசிட்டு இருக்கோம் இல்லையா. அப்படி பேசும்படி ஆயிடுத்து பத்தியா நம்ம புத்தி, நம்ம நிலைமை அப்படி ஆயிடுத்து பத்தியாங்கிற, நம்ம நிலைமை எவ்வளவு மோசமாயிடுத்து. ஐஸ்வர்யத்தையும் பாகவத சேஷத்தையும் ஒன்னா வச்சு பேசும்படியான ஒரு நிலைமை நமக்கு வந்துருது.
அதிக்ஷுத்ரமான ஐஸ்வர்யம் பாகவத சேஷத்தை சமம் இல்லை அப்படின்னு சொல்லும்படி ஆயிடுச்சு. இதுவும் சுயமா நினைக்கலாமா? அதனாலே அந்தோ வியன் மூவுலக பெரியணுமே. இப்போ ஒரு உதாரணமாக, இப்போ ஒரு சுவாமி ஒருத்தர் இருந்தார். அவர் 4000 திவ்ய பிரபந்தம் எல்லாம் தெரிஞ்சவர், ரொம்ப ஆச்சரியமாக அங்கே பாராயணம் இதெல்லாம் பண்ணக்கூடியவர். ஒரு கொஞ்சம் சித்த பிரம்மம் மாதிரி வந்துடுச்சு அவருக்கு. அதுக்கப்புறம் அவர் பண்ணால் நிறைய ரூபாயெல்லாம் அவர் லட்சியமே பண்ண மாட்டார். 10 ரூபா அப்படிங்கிறதுக்கும் 500 ரூபா அப்படிங்கிறதுக்கும் வித்தியாசம் தெரியாது அவருக்கு. அவர்கிட்ட போய் இந்த 10 ரூபா இந்த வச்சுக்கோ எனக்கு அது கொடும் அப்படின்னா, சரி 10 ரூபாய் வாங்கிட்டு 500 ரூபா கொடுத்துருவார். இந்த மாதிரி நிறைய 500 இருந்தால் கூட இந்த வச்சுக்கோ, நீ வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிடுவார். எனக்கு எதுக்கு இதெல்லாம், இதெல்லாம் நீ வச்சுக்கோ. ஏன்னா கொஞ்சம் வந்து புத்தி மாதிரி போச்சுன்னு வச்சுக்கோங்க. பெரிய அளவில் இல்லை, ஏன்னா தீபபுரம் பாராயணங்கள்லாம் பண்ணக்கூடியவர். அப்போ என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டாங்கன்னா, அவர்கிட்ட போய் என்ன சொல்ல முடியா இருக்குன்னா, 10,000 ரூபாய்க்கும் 10 ரூபாய்க்கும் வித்தியாசம் தெரியாமல் இருக்காரு. ஓ, அது 10,000 ரூபாய், இது 10 ரூபாய், இது ரெண்டும் ஒன்றும் நினச்சிட்டு இருக்கிறே, ஏன் இப்படி இருக்கு அப்படின்னு கேட்க வேண்டியிருக்கியா? அந்த மாதிரியாக புத்தி மாறினா தானே அப்படி வரும். அந்த மாதிரியாக 10,000 ரூபாய் மாதிரியாக இருக்கக்கூடியது இந்த பாகவத சேஷத்துவம். 10 ரூபாய் மாதிரி இருக்கிறது ஐஸ்வர்யம். இது ரெண்டையும் ஒன்னா நினைச்சு, இதுவா அதுவா அப்படின்னு நினைச்சிருந்தோம்னா நமக்கு சித்த பிரம்மம் பிடிச்சிருக்குன்னு அர்த்தம். இப்படி சொல்லும்படி அவர் நிலைமை ஆயிடுத்தோ இல்லையோ, அந்த மாதிரி ஆழ்வார் நமக்கு சொல்லும்படி நம்ம நிலைமை ஆயிடுச்சு. அவரை மாதிரி தான் நம்ம உட்காந்துருக்கோம். கொஞ்சம் சித்த பிரம்மம் பிடிச்சு இது ரெண்டும் ஒண்ணுன்னு அவர் நினைச்சுட்டு இருக்க மாதிரியாக ஆழ்வார் நமக்கு சொல்லும்படி ஆயிடுச்சு. கொடுமாவினை ஏன் அவன் அடியார் அடியே கூடும் இதுவல்லால் விடுமாறு என்பது என் அந்தோ வியன்மும் உலகு பெருணுமே. இதை போய் சொல்ல வேண்டியிருக்கே, இப்படி ஒரு பிரசங்கம் கூட, ஒரு பிரசங்கம்னா இப்படி கூட சொல்ல முடியாது லோகத்திற்கு. லோகத்துல யாராவது ஒருத்தர் கிட்ட போய் இதுவும் அதுவும் ஒண்ணு இல்லை, 10,000 பத்தும் ஒண்ணு இல்லைன்னு நேரத்தையா போய் சொல்லணுமா யாருக்காவது? இன்னும் சொல்லும்படியா ஆயிடுச்சு. வியன்மும் உலகு பெருணும் போய் தானே தானே யானாலும் புயல் மேகம் போல் திருமேனியம்மான் தெய்வ புயல் மோகம் போல் திருமேனியம்மான் புனை பூங்கழடிக்கு சயமே அடிமை தலை நின்றார் திருத்தாள் வணங்கி இம்மையே பயனே இன்பம் யான் பெற்றது உருமோ பாவியேனுக்கே. இந்த பாசுரத்திலே சொன்னது, போன பாசுரத்திலே ஐஸ்வர்யத்தை காட்டிலும் அந்த பாகவத சேஷத்துவங்கிறது மிக மிக உத்தமமான புருஷார்த்தம், அதுக்கு சமமாக ஆகாதுன்னு. இந்த பாசுரத்திலே கைவல்யம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆத்மானுபவம் இருக்கோ இல்லையோ, அதுவும் பாகவத சேஷத்துவத்துக்கு எந்த விதத்திலும் சமமாக முடியாது அப்படிங்கிறத சொல்லுகிறார். இதுல வெறும் கைவல்யம் மாத்திரம் இல்ல, ஐஸ்வர்யம் புருஷார்த்தமும் சேர்த்து கைவல்யமும் சேர்த்து ரெண்டும் கிடைக்கிறதுன்னு வச்சுக்கோங்க. அதாவது இருக்கிற நாள் வரை ஐஸ்வர்ய புருஷார்த்தம், அதுக்கப்புறம் மரணத்துக்கு அப்புறம் கைவல்ய புருஷார்த்தம், ரெண்டும் கிடைக்கிறது. இங்க இருக்கிற வரைக்கும் திரோக ஈஸ்வரனா இருக்கான்னு வச்சுக்கோ, திரோக ஈஸ்வரன் இல்ல, நல்ல ஈஸ்வரனா இருக்கான், அதுக்கப்புறம் கைவல்யம் கிடைக்கிறதா இருக்கு அப்படின்னு இருப்போம். இது ரெண்டும் சேர்த்து வச்சா கூட பாகவத சேஷத்துவத்துக்கு சமமாகாது அப்படின்னு. வியன்மூ உலகு பெரியனும் அப்படின்னா ஆச்சரியமான விஸ்தாரமான திரைலோக்கியம் கிடைத்தாலும் தானே தானே ஆனாலும், தானே தானே அப்படின்னு தன்னைத்தானே அனுபவிக்கக்கூடிய கைவல்யம் அப்படிங்கிறது கிடைத்தாலும் இதுக்கு சமமாகாது. எதுக்குன்னா, புயல் மேகம் போல் திருமேனி அம்மான் புனைப்பும் கழலடிக்கு சயமே அடிமை தலை நின்றார் திருத்தாள் வணங்கி இம்மையே பயனே இன்பம் யான் பெற்றது அப்படின்னு. எம்பெருமான் புயல் மேகம் போல திருமேனி, ஆனா மழை பெய்யக்கூடிய மேகம் போல இருக்கக்கூடிய ஒரு திருமேனி, அந்த திருமேனி அம்மான் அவனுடைய புனைப்பும் கழலடிக்குன்னு திருவடிக்கு சயமே அடிமை தலை நின்றார். திருவடிக்கீழே சுயமாகவே லாஸ்ய பாவத்திலே யார் இருக்கிறாரோ அவர்களுடைய திருத்தால் வணங்கி இம்மையே பயனை, இந்த லோகத்திலே நான் பயனை பெற்று விட்டேன் அப்படின்னா, இன்பம் யான் பெற்றது, அப்படி நான் பெற்றது இருக்கச்ச இதை விட்டுவிட்டு அந்த வியன்மூடு பெருநும்பை தானே தானே ஆனாலும் உருமோ பாவியே இருக்கே, அது எனக்கு உருமம், அது எனக்கு ஏற்றதாக ஆகும், இதை விட்டுவிட்டு அதை நான் ஏற்பது எனக்கு ஏற்றதாக இருக்குமா, இந்த புருஷார்த்தத்தோடு அந்த புருஷார்த்தம் எந்த விதத்திலையும் சமமாகுமா அப்படின்னு அர்த்தம். இப்போ பிள்ளான் சாதிக்கிறார், சிறப்புடைய ஐஸ்வர்ய புருஷார்த்தம் பெறினும் கேவல ஆத்மானுபவம் பண்ண பெற்றாலும் அப்படின்னு, இது ரெண்டும் இருந்தாலும்
அப்புறம் பெருமாளை பற்றி சொல்லச்சா, வருஷுக வலாகம் போலே இருக்கிற வடிவையுடைய சர்வேஸ்வரனுடைய நிறத்திசே போக்கியமான திருவடி கீழே சைமை அடிமை தலை நின்றார் திருத்தாள் வணங்கி இந்த லோகத்திலே நான் பெற்ற புருஷார்த்த ரூப சுகத்துக்கு ஒக்குமோ, இந்த சுகத்துக்கு ஈடாக அது இருக்குமா? இங்க வந்து வியன் மூவலகு பெறணுங்கிறது போன பாட்டுல சொன்ன ஐஸ்வர்ய புருஷார்த்தத்தை அனுபவிக்கிறார், திருப்பி சொல்றார். அப்புறம் தானே தானே ஆனாலும் அப்படின்னு ஒன்று சொல்லியிருக்கார். தான் அப்படின்னா அந்த ஆத்மா, ஆத்மாவே ஆத்மாவே தானே தானேயாக ஆனாலும் அப்படின்னு எதுக்காக சொல்றாங்கன்னு கேட்டா, இந்த கைவல்யத்தை சொல்லும்போது அதுல பிரகிருதி சம்பந்தமும் கிடையாது ஈஸ்வர சம்பந்தமும் கிடையாது, போகத்துக்காக ரெண்டும் இல்லாம நடுவில் இருக்கிறதா அந்த கைவல்யங்கள். இப்ப இந்த பிரகிருதி சம்பந்தம் இப்ப இருக்கு, பிரகிருதி சம்பந்தத்துல சரீர சம்பந்தத்தோட இருக்கிறபடினாலே சரீர பிரயுக்தமான சுக துக்கங்கள்லாம் உண்டு, ஆனால் அதுல அதெல்லாம் கிடையாது. சரி, அது இல்லாதான் போகட்டும், ஈஸ்வரனோட ஈஸ்வர தாசன் அப்படின்னு சொல்ல முடியாது, ஈஸ்வரனோட இருக்க சம்பந்தம் உண்டானா அதுவும் கிடையாது. இது ரெண்டுத்தையும் விட்டுட்டு இருக்கக்கூடியவன் அப்படின்னு தானே தானே ஆனாலும் அப்படின்னு சொன்னபடினாலே தானே அப்படிங்கிறபடினால பிரகிருதி சம்பந்தத்தை விட்டுவிட்டு இருக்கக்கூடிய தான் மறுபடியும் தானே அப்படின்னா ஈஸ்வர சம்பந்தத்தையும் விட்டுட்டு தான் மட்டுமே ஆனாலும். அதாவது இப்ப நாம எப்படி இருக்கோம் அப்படின்னு கேட்டா, இப்போ நாமெல்லாம் நாமே நாமையாக இல்லை உண்மையில, ஏன்னா பிரகிருதி சம்பந்தத்தை வச்சு அதுதான் சொல்லிட்டு இருக்கோம். நீ யார் அப்படின்னு கேட்டானா, உடனே நம்ம நம்ம சரீரத்தை வச்சுட்டு நம்ம ஏதாவது சொல்லிட்டு இருக்கோம் அப்படின்னு, சரீர சம்பந்தத்தை இட்டுக்கொண்டு நான் பிராமணன் நான் இது அப்படின்னு சரீர சம்பந்தத்தை வச்சுன்னு ஏதாவது சொல்லிட்டு இருக்கோம். ஆனால் தானே ஆத்மா தானே ஆச்சு, சரீர சம்பந்தத்தை விட்டு விட்டு தானேயாக ஆத்மா ஆச்சு. இப்ப ஈஸ்வனுக்கு தாசனா இல்லைன்னா அதெல்லாம் இல்லை, அது தானே தானேவாக தான் இருக்கு, அது பகவானுக்கு தாசனாகவும் ஆகல. அப்படி கைவல்ய அனுபவத்திலே இருந்தாலும் இப்போ வியன்மூ உலக பெறினும் போய் தானே தானே ஆனாலும் போய் அப்படின்னா அந்த கைவல் அனுபவத்துக்கு இங்கிருந்து போகணும், இந்த பிரகிருதி சம்பந்தத்தை விட்டுட்டு போகணும் இல்லையா. ஆனால் பிரகிருதி சம்பந்தத்தை விட்டுட்டு போய் தானே வியல் மூவுலகு பெறினும், அப்புறம் அந்த வியல் மூவுலகை விட்டு விட்டு போய் வெளியே போய் தானே தானே ஆனாலும் பிரகிருதி சம்பந்தத்தை விட்டு ஆத்மா அனுபவம் பெற்றாலும் பெற்றாலும் அது சமமாகாது, பாவத சேஷத்துவத்துக்கு சமமாகாதுன்னு கடைசியில வந்து சேர்றது. இந்த பகவத சேதத்தை சொல்லிச்சு முதல்ல பகவானை பத்தி சொல்ற, புயல் மேகம் போல் திருமேனி அம்மான் புனைப்பும் கழலடிக்கு அப்படின்னு. எம்பெருமாண்டிய திருமேனி புயல் மேகம் போலே, மழை பெய்யக்கூடிய மேகம் போலே இருக்கான். அந்த திருமேனி அம்மான் புனைப்பும் கழலடிக்கு, புனைப்பூ அப்படின்னா புனையப்பட்ட பூக்களை உடைய கடல் அப்படின்னு, திருவாபரணத்தை உடைய அவனுடைய அடி அப்படின்னு, அதான் பரம போக்கியமான அப்படின்னு அர்த்தம். பூக்கள் எல்லாம் தொடுத்து புனைந்து எம்பெருமான் திருவடி கீழே சமர்ப்பிக்கிறார்களாம். ஆக புனையப்பட்ட பூக்களை உடைய கடல் ஆபரணங்களை உடைய எம்பெருமானுடைய திருவடி கீழ் பிள்ளை வந்து பரம போக்கியமான திருவடி அப்படின்னு அர்த்தம் சாதிக்கிறேன். அதாவது வியன்மூ லகு சிறப்புடைய ஐஸ்வர்ய புருஷார் தம்பரிலும் கேவல ஆத்மானுபவம் பண்ண பெற்றாலும் வருஷுக வலாகம் போலே இருக்க வருவையுடைய சர்வேஸ்வரனுடைய நிறத்திசய போக்கியமான திருவடி கீழே சயமே அடிமை தலை நின்றார் திருத்தாள் வணங்கி அந்த திருவடி கீழே. சயமேன ஸ்வயமேன்னு அர்த்தம், ஸ்வயமே அடிமை தலை நின்றார் எம்பெருமான் திருவடி கீழே. ஸ்வயமாகவே தாசபாவத்துல யார் நிற்காலோ, அந்த அடிமையிலே யார் நிற்காலோ, அடிமை தலை நின்றார் அடிமையிலே உயர்ந்ததான ஒரு நிலையிலே யார் இருக்கிறார்களோ அவர்களுடைய திருத்தாள் வணங்கி, அவருடைய திருவடியிலே வணங்கி. சைமை அடிமை தலை அப்படின்னா தலைனா உயர்ந்ததுங்கிற அர்த்தத்தில் வருது, பரிபூர்ண கைங்கரியம் அப்படின்னு அர்த்தம் சாதிக்கிற, அடிமைனா கைங்கரியம், அடிமையில தலையில இருக்காருன்னா பரிபூர்ண கைங்கரியத்துல இருக்காங்க. அப்ப சுயமாகவே எம்பெருமான் திருவடியிலே கைங்கரிய புருஷார்த்தத்தை உத்தமமாக நினைத்து இருக்கக்கூடியவர்கள் யாரோ பாகவதர்கள், அவர்களுடைய திருத்தாள் வணங்கி இம்மையே பயனே இன்பம் ஞான் பெற்றது, இந்த லோகத்திலே எனக்கு பயன் கிடைச்சிருக்கு. இம்மை அப்படின்னா இந்த சரீரத்தோடு இருக்கும் போதே நான், இந்த சரீரத்தோடு இருக்கும்போதே எனக்கு பலன் கிடைச்சு, பின்னாடி எல்லாம் வருது கட்டம் இப்பவே கிடைச்சு, அதுவும் பயனே, அதுவும் பயனாக கிடைச்சது, உபாயமாக கூட இல்லை. இந்த பாகவத சேஷத்துங்கிறது உபாயமாக கொண்டு வேற ஏதாவது காரியம் சாதிச்சுக்கிறேங்கிறதெல்லாம் இல்லை, இதுதான் பிரயோஜனம் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. இப்போ சயமே அடிமை தலை நின்றார் திருத்தாள் வணங்கி இம்மையே பயனே இன்பம் யான் பெற்றது, இம்மையே பயனே இன்பம் நான் பெற்றது அப்படின்னு ஒன்று எனக்கு கிடைத்தது.
இந்த லோகத்திலேயே அந்த புருஷார்த்தம் அப்படிங்கிறது இந்த ஜென்மத்திலேயே இங்கேயே கிடைத்தது. அது இருக்கச்ச உருமோ பாவியனுக்கே, பாவியனுக்கு அது உருமும். அதுனா இந்த கைவல்யம், இந்த ஐஸ்வர்யமும் கைவல்யமும் ரெண்டும் சேர்ந்து வந்தாலும் பாவியனுக்கு அது பொருத்தமாக இருக்குமோ? இது இருக்கச்ச அது எப்படி எனக்கு பொருத்தமாக இருக்கும் அப்படின்னு அனுரூபமாக சேருமோ? வியன் மூவுலகு பெறினும் போய் தானே தானே ஆனாலும் புயல் மேகம் போல் திருமேனியம்மான் புனை பூங் கரடிக்கு சயமே அடிமை தலை நின்றார் திருத்தாள் வணங்கி இம்மையே பயனே இன்பம் யான் பெற்றது உருமோ பாவியே எனக்கே. அது பரமபோக்கியமாக இருக்கிறபடினாலே இன்பம் யான் பெற்றது அப்படின்னு இருக்கச்சு அது எனக்கு உருமும் அப்படின்னு. சயமே அடிமை தலை நின்றார் திருத்தாள் வணங்கி இந்த லோகத்திலே நான் பெற்ற புருஷார்த்தத்துக்கு அது ஒக்குமோ? இந்த புருஷார்த்தத்துக்கு சமம் இன்பம் யான் பெற்றதுக்கு உருமோ? எது உருமோ கேட்டா வேன் மூலகு பெருணும் போய் தானே தானே ஆனாலும் அது இதுக்கு சமமாகுமோ அப்படின்னு அர்த்தம். பாவியேனுக்கே கடைசியில பாவியேன் அப்படின்னு ஒண்ணு சொல்றான். இதுக்கு தாற்பயம் என்னன்னு கேட்டா இவை சொல்ல வேண்டிட்டு என்னும் கேதத்தாலே பாவியே என்கிறார். இதை போய் சொல்ல வேண்டியிருக்கேன், இதுக்கு ஒரு கிளாஸ் எடுக்க வேண்டியிருக்கு. ஐஸ்வர்யா அதாவது கைவல்யம் அப்படிங்கிறது எம்பெருமானுடைய தாச தாசத்துவத்துக்கு சமமாகாது அப்படின்னு ஒரு கிளாஸ் எடுக்க வேண்டியிருக்கேன் அப்படின்னு. இது போய் இது பாவமே இந்த ஒரு கேதம். ஏன்னா முன்னாடியே சொன்ன மாதிரியாக பத்து ரூபாய் எடுத்துக்காட்டி இந்த பத்து ரூபாங்கிறது பத்தாயிரம் ரூபாய்க்கு சமம் ஆகாது அப்படின்னு கிளாஸ் வந்துச்சுன்னா அப்படி இருக்கும். அது சொல்லும்படியா மோசமா இருக்கு கிளாஸ் கேட்கறவாடி அந்தலேயே அந்த மாதிரி ஆயிடுத்தேன் அப்படின்னு. அதனாலே வந்து பாவியேன் அப்படின்னு தன்னை சொல்லிக்கிறேன். இதை சொல்லும்படி இருக்கே அப்படின்னு. அதான் சண்டாளன் சண்டாளன் வசிஷ்டனுக்கு சமம் அன்று என்று சொல்லுமா போலே? இப்படி பிரசஞ்ச பிரதிஷேதம் தனக்கு துஸ்ஸகமாயாலே பாவியனுக்கு என்கிறார் பிள்ளை சொல்றார். இவை சொல்ல வேண்டிட்டு என்னும் கேதத்தாலே பாவியன் என்கிறார் பிள்ளை சொல்ற. இந்த விஷயத்த போய் சொல்ல வேண்டியிருக்கு பாரு, கைவல்யம் வந்து இதுக்கு சமமாகாதுன்னு விஷயத்த சொல்லும்படி இருக்கேன். ஏன்னா ஏதோ முன்ன பின்ன இருந்தா பரவாயில்ல, கைவல்யத்துக்கு அடுத்தது இந்த புருஷார்த்தம் அப்படின்னு இருந்தா பரவாயில்ல. கைவல்யங்கிறது ரொம்ப மோசமா இருக்கு, இந்த பாகவத சேதத்தங்கிறது ரொம்ப உத்தமோத்தமா இருக்கு அப்படின்னு. இதுவும் அதுவும் சமம்னா முன்னாடியே சொன்ன மாதிரிதான் அப்படின்னு. அதாவது என்ன கேட்டான்னா ஐம்பது ரூபா நூறுரூவா அப்படின்னா பரவாயில்ல, ஐம்பது ரூபா அஞ்சு லட்சம் ரூபா அப்படின்னா, ஐம்பது ரூபாயா நூறுரூவாயா அப்படின்னா பரவாயில்ல, ஐம்பதோ நூறோ என்ன பரவாயில்ல கிட்டத்தட்ட சொல்லலாம். ஐம்பது ரூபாயா அஞ்சு லட்சம் ரூபாயான்னு சொன்னா அஞ்சு லட்சம் ரூபாய்க்கு ஐம்பது ரூபா சமமாகாதுன்னு சொல்ல வேண்டி இருந்தா இப்ப எவ்வளோ சேவை மாறும் அது கேட்கறோம் இல்லையா? இந்த மாதிரி ஆயிடுச்சு. இந்த பாசுரத்திலே சயமே அடிமை தலை நின்றார் அப்படின்னு சுயமாகவே எம்பெருமான் திருவடியிலே தலை, எம்பெருமான் திருவடி அடிமைனா கைங்கரியம், அதிலே தலை நின்றார்னா அதிலே சிறந்தவராக இருக்கிறார் அப்படின்னு அர்த்தம். சுயமாகவே பகவத் கைங்கரியத்திலே ஈடுபட்டு அதிலே தலை சிறந்தவராக இருக்கக்கூடியவர் அப்படின்னு. அவருடைய திருத்தாள் வணங்கி அவருடைய திருவடியை நான் வணங்கி இம்மையே பயனே இன்பம் யான் பெற்றது அப்படின்னு சாதிக்கிறார். இங்க சயமே அடிமை தலை நின்றார் அப்படிங்கிறது ஸ்ரீ பரதாழ்வான் போல்வார்களே அப்படின்னு ஒரு விஷயம் சாக்ஷா சுவாமி எழுதியிருக்கார். அது நஞ்சீகர் நம்பிள்ளை சாதித்த விஷயம். பரதாழ்வான் சுயமே அடிமை தலை நின்றார். பரதாழ்வான் கிட்ட ராஜ்யத்தை எல்லாம் கொடுக்கறா, அவ அம்மா கொடுக்கறா, அவ அப்பாவும் வேற வழி இல்லாமல் சரின்னு சொல்லிட்டு சம்மதிச்சுட்டார். வசிஷ்டர் முதலான மகரிஷிகள் எல்லாம் கூட சம்மதிச்சுட்டார். உமக்குதான் ராஜ்யம் அப்படின்னா அந்த ராஜ்யத்தை உபேஷிச்சு எம்பெருமானுக்கு தாசன் அப்படிங்கிறது எனக்கு ஸ்வரூப சித்தம் அப்படின்னு சொன்னவர். ராஜ்யஞ்ச அகஞ்ச ராமஸ்ய தர்மம் மே மக்துமர்ஹசி அப்படின்னு சொல்றார். ராஜ்யனும் ராமனும் நானும் ராமனுக்கு சொந்தமானவர்கள். இந்த ராஜ்யமும் ராமனுக்கு தான், நானும் ராமனுக்கு தான். அதுக்கு மேல எவ்வளவு அழகான விஷயம், இந்த ராஜ்யமும் ராமனுடையது, நானும் ராமனுடையவன், அவனை சேர்ந்தவன். அதை வச்சா என்னையும் ராஜ்யத்தையும் முடிவு பண்ணாதவங்க. யாருக்கு யார் சொந்தம் அப்படின்னு இருக்கும் இல்லையோ? ரெண்டு ரெண்டு சொத்து இருந்ததுன்னா இப்போ ஒருத்தனுக்கு வந்து வீடுன்னு ஒண்ணு இருக்கு, ரத்தனம்னு ஒண்ணு இருக்கு. இந்த ரெண்டுமே அவனுக்கு சொந்தம், வீடும் அவனுடையது ரத்தமும் அவனுடையது. இந்த ரத்தனம் வீட்டுக்கு சொந்தம்னு சொல்ல முடியுமோ? அந்த மாதிரியாக பரதாழ்வான் சொல்ற, நானும் ராஜ்யம் மாதிரிதான், அச்சேதன மாதிரிதான், நானும் ராமனுக்கு தான் சொந்தம் அப்படிங்குறது. சுயமே யாரு சொன்னாலும் இவருக்கே அந்த ஞானங்கிறது இருந்திருக்கு. வசிஷ்டர் சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறார். அதான் சுயமே அடிமை தலை நின்றார் அப்படின்னு இருக்கக்கூடியவர்.
உருமோபாவியனுக்கு இவ்வுலகம் மூன்றும் உடல் நிறைய சிறுமாமேனி நிமிர்த்த என் செந்தாமரைக்கண் திருக்குறளன் நறுமாவிரைநாள் மலரடிக்கு புகுதல் அன்றி அவனடியார் சிறுமாமனிஷராய் என்னை ஆண்டார் இங்கே திரியவே. இந்த பாசுரத்திலே மூணாவது பாசுரத்திலே மோட்சம் கூட இந்த பாகவத சேஷத்துவ புருஷார்த்தத்துக்கு சமமாகும். ஐஸ்வர்யம் சொல்லியாச்சு, கைவல்யம் சொல்லியாச்சு, ஒரு ஸ்ரீவைகுண்ட பிராப்தி அப்படின்னு இருக்கக்கூடிய மோட்சம் இருக்குள்ளோ பகவத் அனுபவம். அங்கே இந்த எம்பெருமானுடைய திருவடி கீழே இருந்திருந்து மோட்சத்திலே ஆனந்தத்திலே இருந்து எம்பெருமானுக்கு தொண்டு செய்து கொண்டு இருப்பதுலாம் என்ன ஆனாலும் சரி, அது பாகவத சேஷத்துக்கு அது சமம் ஆகுமா? சமம் ஆகாதே அப்படிங்கிற உருவோ பாவி ஏனுக்கு அது இருக்கட்டும், அந்த வரி அப்புறம் பார்க்கலாம். இவ்வுலகம் மூன்றும் உடன் நிறைய பாசத்தினுடைய அர்த்தம் கேட்டா, முதல்ல திருவிக்கிரம பெருமாள், முதல்ல வாமன பெருமாளாக வந்து இந்த லோகம் மொத்தத்தையும் அளந்து கொண்டு இருக்கக்கூடிய என் செந்தாமரைக்கன் திருக்குறளன் வாமன பெருமாள், அவனுடைய திருவடி கீழே புகுதல், எம்பெருமான் திருவடி கீழே ஆசிரியத்து, எம்பெருமான் திருவடி கீழே கைங்கரியம் செய்து கொண்டு இருத்தல் அப்படிங்கிறது இருக்கே, அது அவன் அடியார் திருமாமணிசரா என்னை ஆண்டார் இங்கே திரிவே, அவனுடைய அடியார்களாக அந்த திருக்குறள் பெருமானுடைய அடியார்களாக மகாபாகவதர்களாக இருக்கிறவர்கள் இந்த லோகத்துல இருக்கும் போது இவர்களை விட்டுவிட்டு நேர எம்பெருமானுடைய திருவடிக்கீழே நான் மோட்சத்தை பெறுகிறேன் அப்படின்னு சொல்லி போறதானது உருமோ, அது சரியா இருக்குமோ, அது உச்சிதமாக இருக்குமோ, அது பொருத்தமாக இருக்குமோ அப்படின்னு தாற்பயம். உருமோ பாவியனுக்கு இவ்வுலகம் மூன்றும் பெருமானை பற்றி சொல்லச்ச திருக்கிரம அவதார பெருமானை சொல்றார், ஏன்னா அதுக்கு ஒரு சுவாரஸ்யம் இருக்கு. இந்த மனுஷர்களை சொல்லிச்ச சிறுமா மனுஷராய் அப்படிங்கிறார், யாரு பாகவதர்கள், சிறுமாமனிஷராய் என்னை ஆண்டார் இங்கே திரியவே, சிறுமாமனிஷராக என்னை ஆளக்கூடியவர்கள் பாகவதர்கள், அவர்கள் இந்த லோகத்திலே இருக்கும்போது நான் இவர்களை விட்டுட்டு போய் அந்த சீவைகுண்டத்தில் எம்பெருமானை அனுபவித்தல்ங்கிறது சரியா இருக்குமா அப்படின்னா, இங்க பாகவதர்களை சொல்லச்ச சிறுமாமனிஷர் அப்படிங்கிற சிறுனா சின்னவர்கள், மாமனிஷர்னா பெரியவர்கள், பெருமை படைத்தவர்கள், அப்ப என்ன சிறியவர்களா பெரியவர்களா அப்படின்னு கேட்டான், பார்க்கறதுக்கு சிறியவர்களாக இருக்கிறார்கள் ஆனா பிரபாவத்தினாலே ரொம்ப ரொம்ப பெரியவர்களாக இருக்கிறார்கள் பாகவதர், ஏன்னா எல்லாம் மற்ற பேர் மாதிரிதான் பாகவதாலும் பார்க்கறதுக்கு அப்படிதான் இருப்பான், ரெண்டு காலால் தான் நடிப்பான் நடப்பான், அந்த மாதிரி ரெண்டு கால் ரெண்டுக்கு இப்படி தான் இருக்கும், ஆனா பிரபாவங்கிறது ரொம்ப நிறையா, ஏன்னு கேட்டா பாபங்களை எல்லாம் போக்கடிக்க கூடியவர்கள், அதனாலே அவர்களை சொல்லச்ச சிறு மா மனிதர் அப்படின்னு சொல்லி, அவர்கள் தான் என்னை ஆண்டார் என்னை ஆளக்கூடியவர்கள், அவர்கள் இங்கே தெரிஞ்சுட்டு இருக்கும்போது இவர்களை விட்டுட்டு நான் சீவை கொண்டமாவது போறதாகுது. இப்ப பெருமாளை பத்தி என்ன சொல்றாருன்னா, இவ் உலகம் மூன்றும் உடன் நிறைய சிறுமாமேனி நிமிர்த்த என் செந்தாமரைக்கன் திருக்குறளன் அப்படின்னு, இவ எப்படி சிறுமா மனுஷரா இருந்தாரோ அந்த மாதிரி பெருமாளும் சிறுமா பெருமாளா இருந்திருக்கா வாமனாவதாரத்துல, வாமனாவதாரத்துல முதல்ல வரைச்ச சின்ன பெருமாளா இருந்தா வாமன பெருமாளாக, அதுக்கப்புறம் வளர்ந்தாரு இல்லையா, உலகம் மூன்றும் உடன் நிறைய இந்த லோகம் மொத்தமும் எல்லாம், இந்த லோகம் பூலோகம் எல்லாம் உடன்னா ஒரே சமயத்திலேயே சேர்ந்து பட்டு நடக்குதுன்னு அர்த்தம், ஏதோ கொஞ்சம் கொஞ்சமா இந்த லோகத்தை பூலோகத்தை அளந்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் மெதுவாக அந்த திருவடியை கீழே வச்சுட்டு அதுக்கப்புறம் மெதுவாக தேவலோகத்தை அளந்து இப்படிலாம் கிடையாது, ஏதோ ஒரே சமயத்துல எல்லாம் நடக்கிற மாதிரி இருக்கு, அப்படி வேகமா நடக்கிறது. அப்போ இவ்வுலகம் மூன்றும் உடன் நிறைய சிறுமா மேன நிமிர்த்த செந்தாமரைக்கன் திருக்குறளன், சிறு மாமேனி அதுவும் பாருங்க, முதல்ல வாமனனாக வந்தவர் அப்புறம் மாமேனா பெரிய திருமேனி அப்படி அர்த்தம் சொல்லக்கூடாது, ஏன்னா சிறுமாமேனு நிமிர்த்த நிமிர்த்தான்னு வருது, அந்த அந்த வாமன பெருமாளுடைய சிறு மேனியே பிரபாவத்தினால மாமேனி, அது அளவுனால பார்த்தா சிறுமேனி ஆனா பிரபாவத்தின பார்த்தா மகா தேஜஸ்வியா இருக்கார் அப்படின்லாம் பாகவதத்துல வரும், எல்லாரும் ஆச்சரியப்படுறாங்க, அப்படிப்பட்ட ஆச்சரியமான திருமேனி அப்படியவர் அந்த சிறுமாமேன நிமிர்த்த செந்தாமரைக்கன் திருக்குறளன் வாமன பெருமாள், அவருக்கு தான் திருக்குறளன் அப்படின்னு பெயர். நறுமா விரைநாள் மலரடி கீழ் புகுதல் அப்படின்னு, அவனுடைய ஆச்சரியமான வாசனையுடன் கூடிய நல்ல வாசனையுடன் கூடிய நல்ல புஷ்பங்களுடன் கூடிய மலர் அடி கீழ் புகுதல், அவன் கீழே கைங்கரியம் பண்ணுதல் என்பது சிறுமாமனிஷரா என்னை ஆண்டார் இங்கே தெரியவே, சிறுமாமனிஷராக என்னை ஆண்டவர்கள் இங்கே இருக்கும்போது இவர்களை விட்டுவிட்டு அவனுக்கு கைங்கரியம் பண்றேன் அப்படிங்கிறது உருமோ
பாவியே எனக்கு, பாவி எனக்கு அது பொருத்தமா இருக்குமா அப்படிங்கிறது. அருமாவினால் மலர்ந்த கீழ் புகுதல் உருமோ பாவியே எனக்கு மிச்சம். எதை விட்டுட்டு அப்படின்னு கேட்டா, அவன் அடியார் சிறுமாமணிசரா என்னை ஆண்டார் இங்கே தெரியவே, அவனோட அடியார்களாக சிறுமாமணிசராக இருக்கக்கூடிய பாகவதர்கள் இங்கே இருக்கச்ச, அப்போ அதை விட்டுவிட்டு அன்றி அப்படின்னு இருக்கோம். அன்றினா அதை விட்டுவிட்டு அதுக்கப்புறம் எம்பெருமானுடைய திருவடி கீழே கைங்கரியம் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறது எப்படி உறும், எப்படி அது பொருத்தமாக இருக்கும் அப்படின்னு தாத்பரியம். உருமோ பாவியேனுக்கு வடிவு சிறுத்து மகா மகாத்மங்களை உடையார் என்னை அடிமை கொண்ட சீவைஷ்ணவர்கள் இங்கே தெரியா, அவர்களை தவிர்த்து இவ்வுலகம் ஒன்றமுடன் நிறைய சிறுமாவை நிமிர்த்த செந்தாமரை கண்களை உடையனான ஸ்ரீ வாமனனுடைய நல்ல பரிமளத்தை உடைய நாட்பூ போலே இருக்கிற திருவடி கீழே புகுமை உருமோ பாவியே எனக்கு, இதை விட்டுட்டு எம்பெருமானுடைய திருவடி கீழே கைங்கரியம் பண்றேன் அப்படிங்கிறது உச்சிதமாக இருக்குமா அப்படின்னு. நறுமா விரை நாள் மலரடிக்கு அப்படிங்கிற நிறைய விஷயம் சொல்றேன். நறுனா நல்ல, மா விரை அப்படின்னா நல்ல கந்தத்தோடு இருக்குன்னு அர்த்தம், அதாவது போக்கியமா இருக்கு அர்த்தம், புதியன்னு அர்த்தம். அப்ப நான் மலரடிக்கு அப்படி மலர்ந்து இருக்கக்கூடிய புஷ்பம், புது புஷ்பம், நாட்பூ போலே இருக்கக்கூடிய திருவடி, அது போல இருக்கக்கூடிய திருவடி கீழே புகுமை உருமோ பாவி எனக்கு, அது எனக்கு பொருத்தமாக இருக்குமா. உருமோ பாவி எனக்கு இவ்வுலகம் மூன்றும் உடன் நிறைய சிறுமாமேனி நிமித்த என் செந்தாமரை கண் திருக்குறளன் நறுமா விரைனால் மலரடி கீழ் புகுதல் அன்று அவனடியார் சிறுமாமணிசராய் என்னை ஆண்டார் இங்கே தெரியவே. அவர்கள்லாம் இங்கே எனக்காக நின்றுருக்கும் போது அவர்களை விட்டு நான் ஏதோ ஒரு இடத்துல போ, அதாவது பகவான் கிட்டே போறது கூட எனக்கு உருமோ. இந்த இடத்துலயும் பாவியேன்னு சொல்ற, அதுக்கு தாத்பரியம் சாக்ஷா சுவாமி சொல்ற, புருஷார்த்தத்தில் பிரதமாவதியான பகவத் சேஷத்துவம் சரமாவதியான பாகவத சேஷத்துவம் தாரதமியம் உபபாதிக்க வேண்டிட்டு அப்படின்னு. இப்ப ரெண்டு விஷயம் எடுத்துட்டு இருக்க, ஒண்ணு பாகவத சேஷத்துவம், இன்னொன்னு பகவத் சேஷத்துவம் ஸ்ரீவைகுண்டத்துல. இது ரெண்டுல எது புருஷார்த்தம் சொல்லும்படி இருக்கேன்? இல்ல மறுபடியும் பழைய கதைதான், 10,000 பத்து ரூபாய்க்கும் இருக்கிற வித்தியாசம் மாதிரி இத்தனை வித்தியாசம் இருக்கச்சு, இதுக்கு சமமாக அது ஆகாது அப்படின்னு சொல்லும்படி ஆயிடுத்தேன். அது சொல்றார், பகவத் சேஷத்துவங்கிறது முதல் படி, பாகவத சேஷத்துவங்கிறது கடைசி படி. இதுக்கு பகவத் சேஷத்துவத்தினுடைய கடைசி படி தான் பாகவத சேஷத்துவம் அப்படிங்கிறது. புருஷார்த்த காஷ்டா அப்படின்னு சுவாமி தேசியம் சொல்ற வழக்கம், புருஷார்த்தத்தினுடைய எல்லை நிலம். இப்ப பகவானுக்கு நான் தாசனாரேன் அப்படிங்கறது எனக்கு புரிஞ்சுன்னு வச்சுக்கோங்க, அப்பதான் எனக்கு முதல் ஸ்டெப்பே ஆரம்பம். நம்ம பார்த்தோம்னா நாம எல்லாருமே பகவானுக்கு தாசர்கள் அப்படிங்கிறது புரியும் போது நமக்கு முதல் ஸ்டெப். கடைசி ஸ்டெப் என்ன அப்படின்னு கேட்டானா, பாகவதர்களுக்கு தாசர்கள் அப்படிங்கிறது கடைசி ஸ்டெப். இந்த முதல் ஸ்டெப்பையும் கடைசி ஸ்டெப்பையும் போய் ஒன்னா சொல்ல வேண்டியிருக்கே அப்படின்னு கஷ்டம் இருக்கு. ஒன்னும் ரெண்டும் அப்படின்னா பரவாயில்ல, ரெண்டும் மூணுன்னா பரவாயில்ல, 1வது படியும் 108வது படியும் இந்த ரெண்டும் ஒன்னா இருக்க முடியுமா? எப்படி இருக்க முடியும்? அதனால அந்த ரீதியில அதை போய் சொல்ல வேண்டியிருக்கேன். பகவத் சேஷத்துவம் அப்படிங்கிறது உண்மையான புருஷார்த்தத்துல முதல், அது வாஸ்தவம். ஆனா பாகவத சேஷத்துவங்கிறது கடைசி படியாச்சு அப்படின்னு சாதிக்கிறது. புருஷார்த்தத்தில் பிரதமாவதியான பகவத் சேஷத்துவம் சரமாவதியான பாகவத சேஷத்துவம் தாரதமியம், இதுல போய் தாரதமியம் பார்ப்பாளா? இதுவா அதுவான்னு கேள்வியே வரக்கூடாதே, இதை போய் சொல்லும்படியா இருக்கே அப்படிங்கிற அப்படின்னாலே இது பாவியேனுக்கு அப்படிங்க. உருமா பாவியேனுக்கு இவ்வுலகம் மூன்றும் உடன் நிறைய சிறுமாமேனு நிமிர்த்த என் செந்தாமரைக்கன் திருக்குறளன் என் செந்தாமரைக்கிறார், என்னுடைய பெருமாள், எனக்கு போக்கியமான பெருமாள் இருக்கட்டுமே. நறுமா விரைனால் மலரடி கீழ் புகுதல் அன்றி அவன் அடியார் சிறுமாமணிசராய் என்னை ஆண்டார் இங்கே தெரியவே. இப்போ இங்க சொன்ன விஷயங்கள் தான் இந்த தாத்பரிய ரத்னாவளி ஸ்லோகத்துல இந்த மூணு பாசத்துல விஷயத்தான் சொல்ல போறார். வியாமுக்தத்வாச்சகீயேஷு அமலக்ன ருச்சா வாமனத்வேன சாபத் பந்துத்வாச்சரிய யோகாத் அகித நிரசனாத் லோக
சிருஷ்டியாதி சக்தியே லோக சிருஷ்டியாத்யுதந்தை அப்படின்னு ஆரம்பிச்சு. இதுல சொன்ன விஷயம் என்ன கேட்டேன்னா, சுய தாஸ்யாவதி விசதயதீத்யாக நாசாக ஸ்வதாஸ்யம். பகவத் தாஸ்யங்கிறது பகவத் தாஸ்யம் வரைக்கும் இருக்கும்படியாக எம்பெருமான் அதை விளக்கமாக நமக்கு புரிய வைக்கிறார் அப்படிங்கிறதுதான் இதுல விஷயம். இதுல வந்து வியாமுக்தத்வாது முதல்ல நெடுமார்க் அடிமை அப்படின்னா, நெடுமால் அப்படின்னா பெரிய அளவுலே ஆசை உடையவன். அதான் என்னன்னு அர்த்தம் பார்த்தோம். அதாவது தன்னுடைய பக்தர்களை விடாமல் இன்னும் மேல மேல உயர்ந்த புருஷார்த்தம் பாகவத சேஷத்தை வரை அவளுக்கு காமிச்சு கொடுக்கக்கூடியவன். அமலகன ருச்சா சகியேஷு, தன்னுடைய பக்தர்களிடத்தில் வியாமுக்தத்வாது நீண்ட ஆசை உடையவன், வியாமோகத்தை உடையவன். அமலக்ன ருச்சா, நல்ல சுத்தமான கணம் மேகம் போலே ருச்சா, காந்தியை உடைய திருமையனுடையவன். வாமனத்தேன மூன்றாவது பாட்டிலே திருக்குறளன் அப்படின்னு சொல்லுகிற ரொம்ப அழகான வார்த்தை இது. திருக்குறளனாக வாமன பெருமாள் அவதாரம் பண்ணியிருக்கார், அதனால அதை வச்சுன்னு சொல்ற அப்படின்னு இங்க எம்பெருமானுடைய குணங்கள் இதெல்லாம் எடுத்து சொல்ற ஒண்ணு ஒண்ணும். இப்படிப்பட்ட குணங்களை உடைய எம்பெருமான் அவன் என்ன பண்றான் கேட்டா, நீங்கள் எனக்கு தாசனாக இருப்பதை விட என்னுடைய தாசர்களுக்கு தாசனாக நீங்க இருங்கள் அப்படின்னு நம்மை ஆக்கி வைக்கிறான் அப்படின்னு ஆகும். தொடர்ந்து நாலாம் பாட்டுல இருந்து நாளை பார்க்கலாம். ஆழ்வார் எம்பெருமானார் தேசிகன் திருவடிகளே சரணம்.